கடுகு செருத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது போல தான் ஏராளமான மருத்துவ குணங்கள் தாங்க இந்த கடுகு திரிகடுகுன்னு சொல்லக்கூடிய மூன்று மருத்துவ பொருட்களில் முதல் இடம் வந்து இந்த கடுகுக்கு தாங்க இருக்குது அதனால தான் எல்லா குழம்புகளிலுமே கடு கடுகை தாளித்து கோடை காலங்களில் உடலில் ஏற்படுற கட்டிகளுக்கு கடுகு அரைச்சி பூசணுன்னா கடுகு விதைகளில் உடலுக்கு அவசியமான எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கட்டிக்கு அரைச்சி பூசும்போது அது சரியாகிடும் மேலும் இந்த சினிகிரீன் மைரோசின் எரிசிக் ஈகோசைனக் இந்த மாதிரி அத்தியாவசிய அமிலங்களும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பல நன்மைகளை தந்துக்கிட்டு இருக்கு கோடைக்காலங்களில் உடலில் ஏற்படுற கட்டிகளுக்கு கடுகு அரைச்சி பூசணுன்னா கடுகு விதையில் உடலுக்கு அவசியமான எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கடுகு எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு இது ஒரு நல்ல பலனை தரும் அது மாதிரி கடுகு வந்து அதிக கலோரி ஆற்றல் தரக்கூடியது அதாவது நூறு கிராம் கடுகுல பார்த்திங்கன்னா ஐநூற்றி எட்டு கலோரி ஆற்றல் வந்து கிடைக்குங்க எளிதில் வளர்ச்சிதை மாற்றம் அடையக்கூடிய ஒரு நார்ச்சத்து இதில் இருக்குதுங்க கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துவதும் ஆற்றலும் உடல் பருமனை குறைக்கும் ஆற்றலும் இந்த கடுகுக்கு அதிகமாகவே இருக்குது அது போலவே போலேட்ஸ் நியாசின் தயமின் ரிபோப்ளேவின் இந்த மாதிரி அமிலம் இந்த காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் இதிலெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது நொதிகளோட செயல்பாடு நரம்பு மண்டல செயல்பாடு வளர்ச்சி மாற்றத்தில் இது ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த விட்டமின் பி த்ரீ வந்து ரத்தத்தில் கொழுப்பின் அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுனால இது ரொம்ப பயன்படும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மாங்கனீஸு இரும்பு செலினியம் துத்தநாகம் இந்த மாதிரி தாது உப்புகளும் கடுகுல அதிகமாகவே இருக்குது கால்சியம் வந்து எலும்புகளோட உறுதிக்கும் தாமரம் இரத்த சவு ச ரத்த சவுப்பணுக்களோட உற்பத்திக்கும் இரும்பு வந்து செல்களோட வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் உதவுறதுனால ரத்த அணுக்கிற உற்பத்தியிலையும் இந்த கடுகு வந்து ரொம்ப பங்கெடுக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடுகு வந்து இருமலை கட்டுப்படுத்தக்கூடியதும் விஷத்தை முறிக்கிற மாதிரியும் ஜீரணக்கூரகளை சரி செய்யக்கூடியதும் இந்த கடுகு ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு அதை போக்குறதுக்கு இந்த கடுகை அரைச்சி பத்து போட்டோம்னா அதுவும் சரியாக போதுங்க விற்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டது நிறைய உள்ளுறுப்புகளை தூண்டும் தன்மையுடையது தாங்க இந்த க கடுகு அதாவது பசியை தூண்டக்கூடியும் மனத்துக்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்தப்பட்ட இந்த கடுகை வந்து இருமலுக்கு மருந்து தயாரிக்கவும் இந்த கடுகை பயன்படுத்துகிறாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேன் விட்டுட்டு அதோட லேசாக வருத்த பொடி செஞ்ச கடுகை சேர்த்து சூடுபடுத்தினோன்னா அது இலகிய பதத்தில் வந்துடும் அதை ஆறுனவுடனே சுண்டக்க களவு கெடுத்து சாப்பிட்டிங்கன்னா இருமல் வந்து உடனே கட்டுக்குள்ளே வந்துடுங்க இது ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் கடுகை பயன்படுத்தி தொடர்ந்து விக்கல் எடுக்கிறவங்களுக்கு மேல் மூச்சு மாதிரி த மேல் பூச்சி மாதிரி மருந்து தயாரிப்பாங்க அதாவது கடுகு பொடியில் கொஞ்சம் நீர் விட்டு குழிச்சு அதை மெல்லிய துணையில் வச்சு தொண்டைக்கு அருகே வச்சோன்னா விற்கல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நிற பூக்களை உடைய கடுகு சரியை எளிதாக பயிர் செய்யலாங்க கடுகு வந்து ஒரு ஒற்றை தலைவலிக்கு மருந்தாகவும் இது அதிகமாக பயன்படுது ஜீரண கோளாறுகளை சரி செய்யும் தன்மையுடைய இதாங்க கடுகு கடுகை குறைந்த அளவுக்கே நம்ம பயன்படுத்தணுங்க அதிக அளவில் எடுத்துக்கொண்டோன்னா குமட்டல் வாந்தி இந்த மாதிரி பூச்சி வடிகண்டு வ வண்டு கடி விஷத்தை முறிக்கும் தன்மை கடுகுக்கு உண்டுங்கிறதுனால அதிகமாகவும் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது புளி ஏப்பம் வயிறு உப்பசத்துக்கான மருந்து தயாரிக்கவும் இந்த கடுகு பயன்படுது கொஞ்சம் இஞ்சி கால் ஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கடுகு பொடி உப்பு இதோடு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோன்னா புளி ஏப்பம் சரியாகும் அதே மாதிரி கோளாறு வயிற்று உப்புசம் இதெல்லாம் சரியாகுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க